ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் எல்லா சண்டேயும் நம்ம ப்ரீவியஸ் சார் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வரோம் அந்த ஆர்டரில் இந்த வாரம் நம்ம என்ன கொஸ்டின சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஎஸ்ஓ அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடத்தின மேக்ஸ் கொஸின் தான் பார்க்க போகிறோம் அடுத்த பார்ட்டில் ஜென்ரல் சட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நம்ம அரித்மெட்டிக் மேக்ஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டோட பாருங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மேக்ஸ் தான் இந்த கொடுத்துருக்காங்க எல்லா கொஸ்டினுமே ஈஸியான ஷார்ட் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தி வேல்யூ ஆஃப் எட்ஸ் இஃப் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் எட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம் பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் இருக்கீங்க ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்துருக்க இக்கோ ஒரு ஃபார்முலா ரிலேட்டடாக மாற்றிக்கோங்க ஸோ எப்படி மாற்றலாம் பாருங்கள் நமக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி எழுதிக்கலாம் ஸோ டொண்ட்டி பெர்சென்டேஜ் சொல்லும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடும் போட்டுக்கலாம் ஸோ அடுத்து என்ன கொடுத்துக்காம பாருங்கள் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப்னு சொல்லும்போது இன்ட்டுன்னு எடுத்துக்கணும் ஸோ அது எட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எட்ஸ் போட்டுக்கலாம் இஸ்ஸு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிஃப்டியும் போட்டு முடிச்சுக்கலாம் சரியா ஸோ ஈக்குவல்டு கொடுக்காம இஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல்டு போட்டுக்கலாம் இனி ஜஸ்ட் சிம்பிளாக கட் தான் ஸோ கட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஜீரோயும் ஜீரோவும் கட் பண்ணிக்கலாம் ரைட்டாக அடுத்து ஹண்ட்ரடை அந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஸோ இன்டூ ஆகி போகும் ஸோ டூ எட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் போகும் ஸோ ஃபைவ் இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரியா அப்புறம் எச்எஸ் இவல் டு இந்த டூ அதுவும் கொண்டு போய்க்கலாம் ஸோ கொண்டு போனீங்க அப்படின்னா ஐநூறு பை டூன்னு போடுவீங்க ஸோ ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கூட்டி போனால் தேர்ட்டி செகண்ட் சவந்த செய்கிறதுக்கு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இந்த பாக்ஸுன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்த உடனே புரியாமல் இருக்கலாம் பட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க சரியா இந்த பக்கம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸா மைனஸாக இன்டூவா டிவிஷனா என்ன போட்டால் உங்களுக்கு கரெக்டான ஆப்ரேஷன் வரும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நமக்கு சாய்ஸை நமக்கு பார்த்து போட போகிறீங்க ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாய்ஸாக போட்டு பார்க்க போகணும் பார்க்கணும் இதில் இன்டூ நமக்கு எடுத்துக்கலாம் சரியா ஸோ எப்படி சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ டூ இன்டூ சிக்ஸ் மைனஸ் டுவெல் டிவைடட் பைன்னு போடுவீங்க ஸோ அது கீழே போட்டுக்கலாம் சரியா ஃபோர் ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா ஸோ ஈக்குவல் டு டென்னு இதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் முடிக்கணும் ஸோ டூ இன்டூ சிக்ஸு மைனஸ் டுவெலு ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ்னு போட்டுக்கலாம் ஸோ கட் பண்ணி போனால் என்ன வரணும் டூனு சொல்லி வரும் அதுக்கப்புறம் டூ இன்டூ சிக்ஸ் மைனஸ் டூனு இருக்குது ஸோ போர்டு மாஸ் டூ யூஸ் பண்ணுவீங்க ஸோ போர்டு மாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன தான் வரும் மல்டிபிகேஷன் தான் வரும் அப்புறம் செப்ரேஷன் பண்ணுவீங்க ஸோ டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிணா டூ டுவெல் மைனஸ் டூ டென்னு ஸோ கொடுத்துருக்கு ஆன்சர் கரெக்டு அப்படி எடுத்துக்க சாய்ஸும் கரெக்ட்னு சொல்லி போட்டுகிட்டு போயிட்டே இருக்கணும் சரியா சிம்பிள் தானா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த்ரீ அன்பியாஸ்ட் காயின்ஸ் ஆர் டாஸ்ட்டு வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் டூ ஹெட்டுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ ப்ராபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு சம்மந்தான் இது ஸோ எப்போமே கவுன்ச்சுக்கணும் அட்மோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வேர்டில் வந்து அட்மோஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னென்னா மேக்ஸிமம் அர்த்தம் சப்போஸ் அட்மோஸ் டூனால் மேக்சிமம் டூ அட்மோஸ் த்ரீனா மேக்ஸிமம் த்ரீ அட்மோஸ் ஒன்னா மேக்சிமம் ஒன் அட்மோஸ்ட்டுக்கு அர்த்தம் மேக்ஸிமம் டூ தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம் சரியா இப்போ மூணு காயின் போடுறாங்க சரியா ஸோ மூணு காயின் போடுறாங்க நம்ம என்ன கேட்குறாங்க மேக்ஸிமம் ரெண்டு ஹெட் வர மாதிரி சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணலாமா ஸோ மூணு ஹெட் அப்படின்னு சொல்லும்போது ஹெட்டு 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 வரலாம் அல்லது ஹெட்டு ஹெட்டு டெயில் வரலாம் அல்லது ஹெட்டு டெயில் ஹெட்டு வரலாம் அல்லது டெய்ல் ஹெட்டு ஹெட்டு வரலாம் கரெக்டாக அதுக்கப்புறம் டெயில் 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 வரலாம் அல்லது டெயில் டெயில் ஹெட்டு வரலாம் அல்லது டெயில் ஹெட் டெய்ல் வரலாம் அல்லது ஹெட்டு டெயில் டெயில் வரலாம் பட் நமக்கு அட்மோசம் கொடுத்தனால மேக்சிமம் ரெண்டு ஹெட் தான் இருக்கணும் ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூட்டு இதை விட்டுறலாம் ஏன்னா ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது கரெக்டாக ஸோ மேக்சிமம் ரெண்டு தான் இருக்கணும் இல்லாமல் கூட இருக்கலாம் சரியா அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஏழு சாய்ஸ் உங்களுக்கு வரும் கரெக்டாக ஏழு சாய்ஸ் வரும் ஸோ ஏழு டிவைட பை மொத்தம் எத்தனை இருந்துச்சு எட்டு பாசிபிலிட்டி ஸோ செவன் பை எயிட் அப்படி தான் உங்களுக்கான ஆன்சராட்டும் இருக்க முடியும் அதுதான் ஆன்சர் ரைட்டா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபார்ட்டி வந்து கொஷின் ஃபைன் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூ சைட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் செவன் சென்டிமீட்டர் ஸோ மூணு சைடு கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல் கேட்குறாங்க ஸோ இந்த மூணும் யூஸ் பண்ணி பண்ண அப்படின்னா நமக்கு ஸ்கேல் அண்ட் இருக்குது அதுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் அது பார்க்கல அப்படின்னா நமக்கு ப்ளேலிஸ்ட் போங்க அதில் ஏரியா டூ டி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா டூ டி ரிலேட்டடாக எல்லா சம்ஸும் இங்கே பார்த்துருவீங்க பட் நம்ம ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கல் சால்வ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ஆனணி ஃபார்ம்லா என்ன ஃபார்ம்லா ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இண்டு பேஸ் இண்டு ஹைட் அப்படிங்க போட்டுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணு சைடு கொடுத்தாங்க அப்படின்னா எது வந்து பெரிய டிஜிட்டோ எது பெரிய நம்பரோ இதுதான் ட்ரையாங்கிள் எது பெருசோ அது உங்களுக்கு ஹை பார்ட்னஸாக இருக்கும் மீதி ரெண்டும் உங்களுக்கு பேஸ் அண்ட் ஹைட்டாக இருக்கும் ஸோ ஹைட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துக்கலாம் ஸோ பேஸ் செவன் எடுத்துக்கலாம் எதனால் ஓகே மாற்றமே எடுத்துக்கணும்னு பிரச்சனை இல்லை சப்ஸி பண்ணுங்கள் ஆஃப் இன்டு பேஸ் இண்டு ஹைட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போட்டுக்கலாம் கட் பண்ணால் டொல் ஸோ டுவெல் இன்ட்டு செவன் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கான ஆன்சர் எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏ சாய்ஸ் ரைட்டா புரிஞ்சவங்களுக்கு ஆனால் எப்போவுமே நினச்சிக்கணும் ஸோ நம்பர் பெருசுனா ஹைப்பாட்னியஸு நமக்கு ஹைப்பர்னியஸ் வராது பேஸ் இன்டு ஹைட்டு தான் வரும் அதனால் நமக்கு பெரிய நம்பரை விட்டுலாம் ஸோ மூணு நம்பர் கொடுத்துருக்காங்களே மூணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இந்த ஸ்கேலிண்ட்ரேங்கல் அசீம் பண்ணி ஃபார்முல இருக்குது எஸ் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி எஸ்ஸுக்கு வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ இவ்வளோவும் போட்டு சால்வ் பண்ணணும் அது பண்ண ரிஸ்க்காக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருக்கலாம் அடுத்த கொஸ்டினுக்கு ஃபார்ட்டி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபை இந்த ஹைட் ஆஃப் அ கியூபாய்ட் ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் வால்யூம் வந்து நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் கியூபும் கொடுக்குறாங்க ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டும் கொடுத்தனால ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்ம்ல எழுதிக்கணும் ஸோ வால்யூம் ஆஃப் க்யூபாய்ட் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரத் இன்டு ஹைட்டு இதானது கியூபாயிருக்க ஃபார்ம்லாம் இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் வந்து என்ன பண்ணலாம் எயிட் ஹண்ட்ரென்ட் போட்டுடலாம் இஸ் ஈக்வல் டு லென்த்து கொடுத்துக்கானா இல்லை ப்ரெத்து கொடுத்துருக்கானா இல்லை ஹைட்டு கொடுத்துருக்கானா ஆமாம் கொடுத்துருக்கான் இல்லை கொடுக்கல ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஒரு க்யூபாகிட்டு இருக்கு சரியா ஸோ ஒரு இருக்குது அதுக்கு பேஸ் ஏரியா கொடுத்துக்கோங்க இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும் சரி ஓகே ஒரு பேஸ் ஏரியா கொடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு பேஸ் ஏரியா அப்போ இந்த பீஸ் இருக்கும் அப்போ என்ன இருக்கும் லென்த்தையும் பிரத்தையும் கொடுத்துக்கான்னு அர்த்தம் சரியா ஸோ பேஸே கொடுத்துக்காங்கன்னா லென்த்தும் பிரத்தும் அதான் அர்த்தம் இதானே பேஸ் உங்களுக்கு கலர் மாற்றிக்கலாம் இது அந்த கருப்பு கலர் அடிக்கிறதனால இதான் உங்களுக்கு பேஸாக இருக்கும் அதனுடைய லென்த்தும் பிரத்தும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன் எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ போட்டுக்கலாமா ஓகே ஸோ ஸீரோ ஸீரோ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோரை கட் பண்ணி அப்படின்னா எயிட்டீன் இன்ட்டு ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இதில் கவனிக்க வேண்டியது இந்த பேஸ் ஏரியா தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பேஸ் ஏரியா லென்த்துண்டு பிரத் சரியா அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேஸில் இருக்கும் சரியா ஸோ லெந்துன்னு எடுத்துக்கலாம் இந்த எடுத்துக்கலாம் ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஹைச் எஃப் ஆஃப் எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எச் மைனஸ் சிக்ஸ் அப்புறம் எச் ஸ்கொர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் மைனஸ் டுவெல் எச் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எச் ப்ளஸ் டுவல்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எசிஎம் ஹைச் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு பேசிக்கலாமல் கிடச்சிடும் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும் சரியா இது பார்க்குற கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான்ப்பா நம்ம தான் மண்டே முட்டிட்டு மேத்ஸ்னால் கஷ்டம் வராது டஃப் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த கொஸ்டினை பார்த்து முடிங்க எல்லாம் பாருங்கள் கஷ்டம்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான்ப்பா பாருங்கள் ஹைசிஎஃப் ஆக ஆனால் கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ தான் ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க கொஸ்டின் எடுத்தவங்க லாபம் ஸ்கிப் பண்ணக்காண்டி கொஸ்டினை பெருசாக்குவாங்க ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு குவார்டர் குயேஷன் ஃபார்ம் பண்ணி நம்பர்ஸை கண்டுபிடிச்சு ஹைட்ஸ் எப் எடுக்க போகிறோம் ரைட்டாக ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபை எச் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் சாரி மைனஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் வரணும் இன்ட்டு பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரணும் ஸோ நம்பர் எடுத்துக்கலாம் ஸோ சிக்ஸையும் ஒன்னையும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் வரும் சிக்ஸ் மைனஸ் ஒன் உங்களுக்கு ஃபைவ் கிடைச்சிரும் ஸோ அப்படி எழுதிக்கலாம் ஸோ எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு சரியா ஸோ எட்ஸு மைனஸ் ஒன்னு போட்டுக்கிட்டேன் அடுத்து பாருங்க ஃபோ எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எச் மைனஸ் டுவெல்லு சம் வந்து ஃபோர் வரணும் இன்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் வரணும் ஸோ நம்பர் மைனஸ் டூவும் சிக்ஸும் எடுத்துக்கலாம் சரியா ஸோ எச் மைனஸ் டூ எச் ப்ளஸ் சிக்ஸ்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எச் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எச் ப்ளஸ் டுவெல்லு ஸோ ப்ளஸ் பண்ணால் எயிட் வரணும் இன்ட்டு பண்ணி டுவெல் வரணும் ஸோ நம்பர் சிக்ஸும் டூவும் எடுத்துக்கலாம் ஸோ எச் ப்ளஸ் சிக்ஸ்ஸு அதுக்கப்புறம் எச் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கலாம் சரியா ஸோ நீ இந்த நம்பர்ஸுக்கு நீ என்ன பண்ணால் போதும் ஹைச்எப் எடுத்தால் போதும் ஸோ ஹைச்எஃப்னு சொல்லும்போது எது காமனாக இருக்கோ அதை அவங்க ஆன்சர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் எச் ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது ஸோ இங்கேயும் எச் ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது இங்கேயும் எச் ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது எச் மைனஸ் ஒன் இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை இங்கேயும் இல்லை இங்கே எச் ப்ளஸ் டூ இருக்குது எச் மைனஸ் டூ இருக்குது ஸோ எச் ப்ளஸ் சிக்ஸ் மட்டும்தான் மூணுலேயும் காமனாக இருக்குது ஸோ உங்களுக்கான ஆன்சர் எச் ப்ளஸ் சிக்ஸ்னு போட்டுவிட்டு போய்ட்டே இருக்கணும் சரியா ஓகே அடுத்த வருஷம் பாருங்கள் அருண் பைஸ் அ கலர் டிவி செட் ஃபார் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அண்ட் செல் சீட் அட் அ லாஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிவி செட்டுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு பொருளை வாங்குறாப்புல சரியா ஸோ பதினஞ்சாயிரத்துக்கு அந்த பொருளை வாங்கி என்ன பண்ணுறாரு அண்ட் செல் சீட் அட் அ லாஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பெர்சன்ட் லாஸ்டில் விற்கிறார் ஸோ லாஸ் கொஞ்சம் விண்ணாவும் கண்டிப்பாக குறையும் ஸோ நூறுலேருந்து என்ன பண்ணிக்கணும் அந்த ஃபிஃப்டினாக கழிச்சிக்கணும் இன் டூ எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பதினஞ்சினுக்கும் லாஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நூறுலேருந்து கழிச்சிக்கணும் அப்போ என்ன வரும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் ஸோ எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைத்துவிடும் சரியா ஸோ இன்ட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஒன் டூ செவன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் நம்ம ப்ளேலிஸ்ட்டு போங்க அதில் ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் அதில் ஏ டூ இசட் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டுட்டேன் அதை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் Find the value of பாயிண்ட் kg of 40 kg ஃபார்ட்டி கேஜி சரியா ஸோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பேர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ எழுதிக்கலாம் செவன் ஃபைவ் பர்சனே என்ன பண்ணி இன் பை ஹண்ட்ரட் போடுவீங்க ஆஃபுக்கு அடுத்த என்ன இன்ட்டு ஸோ kg கேஜி ஸோ ஃபார்ட்டி போட்டுக்கலாம் சரியா ஸோ அடுத்தங்க ஜீரோ இருக்குது 0 ஜீரோ இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்போ என்ன ஆயிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர்னு வரும் அப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்டு ஃபோர் ஸோ இன்னொரு டூ பாக்கி இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி பை ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஸோ கீழே ரெண்டு சீரோ இருக்குது அதனால் பாயிண்ட் இங்கே இருந்துன்னா இங்கே இங்கே சரியா ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற உங்களுக்கான ஆன்சர் சரியா எப்படி பண்ணேன்னு தெரியாது உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபை டூ டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் வரும் இன்னொரு ஃபோ மொத்தம் ஃபோரு ஸோ டூ முடிச்சிட்டிங்க இன்னொரு டூ பாக்கி இருக்கும் ஸோ ஃபிஃப்டின் ப்ளஸ் ஃபிஃப்டீன் உங்களுக்கு தேர்ட்டின் கிடைக்கும் ஸோ தேர்ட்டி பை ஹண்ட்ரடு இன்னும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கேஜி அப்போ எடுத்த கொஸ்டின் பாருங்கள் இவ் வேரியன்ஸ் ஆஃப் அ டேட்டா இஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் எனில் அதன் திட்ட விளக்க கான்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பத்தி ஆறாவது கொஷின் இதே மாதிரி கொஷின் நமக்கு அதுக்கப்புறம் பேக்லேயும் ரிப்பீட் ஆகும் சேம் ஃபார்மேட்டில் சரியா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க வேரியன்ஸ் கொடுத்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைன் கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடி சொல்கிறாங்க நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அவ்வளோ தான் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைன் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ரூட் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும் சரியா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆல்ரெடி தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைன் இருக்குது அது வெளியே எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைன் போடுவீங்க பட் இங்கே பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் அப்புறம் டூ டிஜிட்டிருக்கு அது வெளியே எடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் கம்பெனி டிஜிட் வரும் ஸோ ஆன்சர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தான் ஆன்சர் ஈஸியாக போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ க்யூப் ஆஃப் அ ஆட் நேச்சுரல் நம்பர் இஸ் டேஷ் ஸோ ஒரு ஆர்ட் நேச்சுரல் நம்பர் எடுக்கிறேன் ஸோ த்ரீ எடுத்துக்கலாம் அதனுடைய க்யூப் எடுத்திங்கன்னா என்ன வரும் எப்போவுமே ஆட் நம்பர் தான் வரும் ஸோ த்ரீ எடுத்தாலும் சரி ஃபைவ் எடுத்தாலும் சரி செவன் எடுத்தாலும் சரி அதோடய க்யூப் எப்போவுமே எப்படி தான் இருக்கும் ஒரு ஒற்றை எண் ஆட் நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செவன் மென் கேன் டூ அ ஒர்க் இன் ஃபிஃப்டி டூ டேஸ் ஹவு மெனி டேஸ் கேன் தேர்ட்டின் மென் டூ டூ த சேம் ஒர்க்குன்னு கேட்குறாங்க ஏழு மெனுக்கு ஐம்பத்தி ரெண்டு நாள் அப்புடின்னா பதிமூணு நாளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ போட்டு பாக்குங்க செவன் மென்னு ஐம்பத்தி ரெண்டு நாள் பதிமூணுக்கு எத்தனை நாளுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நாட்கள் கூடிச்சு சரி ஆட்கள் ஆட்கள் கூடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ் வந்து சீக்கிரம் முடிச்சுடும் கரெக்டாக ஒரு வேலையை ஆட்கள் நிறைய நீங்கள் போனால் கண்டிப்பாக வேலை நாட்கள் கம்மியாயிரும் கரெக்டாக ஸோ ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் நல்லாவே புரியும் ஸோ பார்த்துக்கோங்க அதை பார்க்காட்டியது புரியாது உங்களுக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குவாங்க ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை கன்னியூஸ்னால் போகிற வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுவீங்க ஸோ இடையிலேருந்து இப்போ இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பழைய வீடியோஸ்லாம் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும் நான் இந்த ஒரு வீடியோ இந்த செம்மை வச்சுக்கிட்டு எல்லா ஷார்ட்கட்டும் இங்கே போட்டேன் அப்படின்னா வேஸ்ட்டு ஸோ லென்த்தாக வீடியோ போவும் வேஸ்ட்டாக பேரும் ஸோ போட்ட வீடியோஸை பாருங்கள் அப்போ தான் அவங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும் சரியா சரி ஸோ பார்த்துக்கலாம் ஸோ நாட்கள் குறையுது ஆட்கள் கூடுறாங்க இந்த மாதிரி வேறு வேறு நம்பர்ஸ் வேறு வேறு டேரக்ட்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது மேலே போது இது கீழே பார்த்து போகுது அப்படி போச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுக்கலாம் என்ன பண்ணப்போம் ஜஸ்ட்டு செவன் பை தேர்ட்டின் இன் டு ஃபிஃப்டி டூன்னு போட்டால் போதும் ஜஸ்ட்டு இங்கே ஒரு பாருங்க இன் டூ போட்டாச்சா ஸோ தேர்ட்டீனுக்கு எத்தனை டைம்ஸ் போவோம் ஃபோர் டைம்ஸ் போகும் ஸோ ஃபோர் செவன்ஸாக டுவெண்ட்டி எய்ட் அவ்வளோ தான் முடிஞ்சா இதை விட்டுட்டு எட்ஸ் வச்சு பண்ணுறேன் ஒய் வச்சு பண்ணுறேன் இசை வச்சு பண்ணுறேன் சொல்லி லென்த்தாக கொண்டு போகக்கூடாது ஷார்ட் கட்டில் போட்டு முடிச்சிடலாம் சப்போஸ் ரெண்டு ஒரே டேரக்சன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்டு போங்க டைம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்க ஒரு ஒம்பது பாட்டு இருக்கு நினைக்கிறேன் ஒம்பது பாட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவிங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டுவெண்ட்டி எய்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் எ பெர்ஃபெக்ட் க்யூப்னு கேட்குறாங்க கொடுத்துக்க நம்பர்ஸில் எது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பருன்னு கேட்குறாங்க முப்பத்தாறு அப்படிங்கிறது ஆறுடைய ஸ்கொயர் வேல்யூ நூறுங்கிறது பத்துக்கு ஸ்கொயர் வேல்யூ செவன்டி ஃபைவ் எதுவுமே வராது ஸோ கண்டிப்பாக ஐநூற்றி பன்னெண்டு தான் வரும் ஆன்சர் போட்டுவிட்டு பேட்டியாக இருக்குது இதெல்லாம் எத்தனை நேரம் தான் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுமா பார்க்கறதுக்கு க்யூவலே கேட்குறாங்க ஸோ இது எயிட்டோடைய கியூப் வேல்யூ என்ன ஐநூற்றி பன்னெண்டு அதான் உங்களுக்கான ஆன்சர் ஒரு மார்க்கு ரெண்டு செகண்டு ஆகாது இந்த கொஸ்டின் பாருங்கள் பி பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சாம் கிளாஸ்புலே சொல்லி போயிரும் பி பவர் ஜீரோ எனி நம்பர் பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்று முடிஞ்சு ஒரு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் கூட வேண்டானீங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இனி இல்லாமல் ஜிஎஸ் தான் வரும் நம்ம அடுத்த டாப்பிக்குள்ள போயிடலாம் ஸோ அடுத்த செக்ஷன் எங்கே வரும்னா எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் போயிடலாம் எய்ட்டி எயித்து கொஸ்டின் சரியா இதெல்லாம் ஜிஎஸு நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் சரியா ஸோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் போட்டபோது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம் சரியா ஸோ எண்பத்தி எட்டாவது கொஷின் வாப்பா 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 வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ எயிட்டி எயிட் கொஷின் ஓகே வந்துச்சா ஓகே எண்பத்தி எட்டாவது கொஷின் ஃபை ஃபில் இந்த பிளான்ஸ் கேட்குறாங்க ஸோ ரீசனிங் வரக்கூடிய கொஷின் தான் ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க ஸோ நான் சொல்லித்தரேன் ரீசனிங் ஸோ ஒன் சிக்ஸ் இருக்குது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அஞ்சுன்னு போட்டுக்கலாம் ஸோ ஆறுக்கும் பதினஞ்சும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் ஒம்பது வரும் அடுத்த பதினஞ்சுக்கும் இருபத்தெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பதிமூணு வரும் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வைத்தால் பதினேழு வரும் ரைட்டாக கரெக்டு தானே இருபத்தெட்டுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் பதினேழுஞ்சுலேயும் வரும் பட் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் நைன் தேர்ட்டீன் செவன்டீன் இதை லாஜிக் கிடைக்குதா இல்லை திருப்பி டிஃப்ரென்ஸ் இடங்க ஸோ நாலு வருது திருப்பி டிஃப்ரென்ஸ் இடங்க நாலு வருது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நாலு வருது ஸோ காமனாக டிஃப்ரென்ஸ் நாலு இருக்குது சரியா ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் தான் நைனு நைன் ப்ளஸ் ஃபோர் தானே தேர்ட்டின் தேர்ட்டின் ஃபோர் செவன்டீன் அடுத்த ஃபோர் போட்டிங்கன்னா செவன்டீன் ப்ளஸ் ஃபோர் என்ன டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஒன்னையும் ஃபார்ட்டி ஃபையையும் கூப்பிட்டுனா ஆன்சர் கட்டி விடும் ஸோ டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைஸ் ஈவல் டு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இதுதான் உங்களுக்கான ஆன்சர் ரைட்டா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் அப் டு ஃபோ கே கியூப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஸோ கியூபில் சம் பண்ணி போகிறாங்க அதுக்கான ஃபார்ம் என்னென்னா கே இன்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ரைட்டா இப்போ என்ன பண்ண போகிறேன் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன் ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகி போயிடும் கரெக்டாக ஸோ என்ன இருக்கும் உங்களுக்கு கே கே ப்ளஸ் இருக்கும் டிவைட் பை டூன்னு இருக்கும் இந்த பக்கம் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா அறுபத்தாறுக்கு வேல்யூ ரைட்டாக ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கே கொண்டு வரேன் ஸோ கே இன்டு கே கே ஸ்கொயர் ஸோ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு டூ இந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஸோ அறுபத்தி ஆறு இன்டு ரெண்டு போட்டேன் நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு போகும் திருப்பியும் என்ன பண்ணிக்கலாம் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ இந்த இக்குவேஷனை பார்த்தோம் நே வந்துடணும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குவார்டர்ட் இக்குவேஷன் ஸோ சம் பண்ணும்போது ஒன் வரணும் சரியா இன்டூ பண்ணும்போது என்ன வரணும் மைனஸ் நூற்றி முப்பத்திரெண்டு வரணும் ஸோ நம்பரை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டுவெல் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு எச்னான் தேவை ஸோ இதை நெகட்டிவாக மாற்றி கொடுப்பீங்க ஸோ எச்ஸ் ஈக்குவல் டு லெவன் கம்மா மைனஸ் டொல்லுன்னு போடுவீங்க நமக்கு நெகட்டிவில் ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை அதனால் எச்எஸ் ஈக்குவல் டு லெவன் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ குவார்டர் எக்யுஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் குவார்டர் எக்வேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன் சரியா ஸோ பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறத பொறுத்து குவார்டர் எக்வேஷனுக்கு ஷார்ட்கட்டில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரைட்டாக ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த வேல்யூ ஆஃப் அ மெஷின் டெப்ரிஷேட்ஸ் டென் பர்சன்ட் ஈச் இயர் மேன் பேருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார் த மெஷின் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ ஒரு பொருள் வாங்குறாப்பில் ஸோ அந்த பொருளை மிஷின் வாங்குறாரு அது ஒவ்வொரு வருஷமும் பத்து பர்சன்ட் கம்மியாகுது முப்பதாயிரம் கெட்டுறாரு சரியா அப்போது ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஸோ எழுதிக்கலாம் ஸோ தேர்ட்டி தௌசண்ட் தானே ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ ஆகுது பத்து பர்சன்ட் கம்மியாகுது அப்போ ஃபஸ்ட் இயர் பத்து பர்சன்ட் கம்மி பத்து கழிச்சிட்டிங்கன்னா நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் இயர் பத்து க குறையும் ஸோ நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட் இயர் பத்து குறையும் ஸோ நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும் இது இன்ட்டு பண்ணி சிம்பிஃபிகேஷன் போட்டு பாருங்கள் ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக் இருக்கும் அந்த டாப்பிக்கில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே போட்டிருப்போம் அதை ஈஸியாக நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஏ ஹெமிஸ்பிரிக்கல் பவுல் ஆஃப் ரேடியஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் இஸ் ஃபில்டு வித் ஸோ பபுள்ஸ் ஸோ கொஸ்டின் கொஞ்சம் ப்ரேக் ஆகிருக்கு அடுத்த சரி ஓகே ம் ஸோ இருக்கா அவங்க டேட்டாவில் இருக்கும் ஓகே ரைட் பார்த்துக்கலாம் ஹேமிஸ்பியர் பவுல் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணுறாங்க இன்னொரு சிலிண்டருக்கு பவுலில் போடுறாங்க சரியா ஸோ அதுக்கான டைமீட்டர் கொடுத்துருப்பாங்க டென் சென்டிமீட்டரும் சரியா டைமீட் டென் சென்டிமீட்டரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட் கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஹைட் வந்து ஸோ டூ கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ ஹைட் வந்து டூ கொடுத்துருப்பாங்க சால்வ் பண்ண போகிறோம் கொஸ்டின் புரிஞ்சவங்களுக்கு ஹேம்ஸ்பேக்கல் பவுல் இருக்குது அது ரேட்டிஸ் தேர்ட்டி கொடுத்துட்டாங்க அது என்ன பண்ணுறாங்க சோப் சோபவுள்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க திருப்பி அந்த சோபவுல்ஸை இன்னொரு சிலிண்டிக்கல் டப்பாவில் போடுறாங்க அதனுடைய சிலிண்டர்களுடைய சோப் டப்பாவுடைய டைமீட்ரு பத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுனுடைய ஹைட்டு சரியா அதனுடைய ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எத்தனை அந்த பால்ஸ் அந்த சிலிண்டர் பால்ஸ் கடைந்து கேட்குறாங்க சரியா ஸோ கொஸ்டின் கொஞ்சம் லைட்டாக ப்ரேக் ஆகிருக்கு ரைட்டாக சரி சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் பவுலை கண்டுபிடிக்கணும் சரியாக கண்டுபிடிக்கலாம் ஃபார்ம் என்ன டூ பை த்ரீ பை ஆர் க்யூபு அடுத்து என்னது சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அது ஃபார்ம்லாம் என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சு இதில் பை பை காமனாக இருக்கா அது கட் பண்ணி விட்டுருக்கலாம் சரியா ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வேல்யூ சப்ஸின் பண்ண போகிறீங்க ஸோ டூ பை த்ரீ போட்டுக்கோங்க இன் டூ ரேடியஸை கொடுத்துருக்காங்க தேர்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி இன் டூ தேர்ட்டி இன்டூ தேர்ட்டி ரைட்டாக டிவைடட் பை நம்ம ஆர் ஸ்கொயர் என்ன ஆர் வலி என்ன ஸோ டயமீட்டர் பத்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆர் வந்து ஃபைன் வரும் ஸோ ஃபைவ் இன் டூ ஃபைவ் ஆர் ஸ்கொயர் தான் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் போட்டுக்கலாம் அடுத்தது இன் டூ எனக்கு ஹைட்டு தேவை ஸோ ஹைட் என்னது டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டூ போட்டுக்கோங்க இதை நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் சரியா அதை நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் நான் பார்த்துக்கலாம் ஸோ சிக்ஸ் வரும் இதை கட் பண்ணால் சிக்ஸ் வரும் ஸோ இந்த டூ டூஞ்சிடும் கட் பண்ணிக்கலாம் அது சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு இன்டூ தேர்ட்டி போடுங்க ஸோ போட்டால் உங்களை ஆன்சர் கிடைத்து விடும் சரியா ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா ஸோ இந்த த்ரீயும் இந்த டூவும் கட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ தேர்ட்டி இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ் போட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது உங்களுக்கான ஆன்சர் ரைட்டு ஜஸ்ட்டு ஃபாலோ போட போகிறீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஸோ மொத்தம் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது அந்த சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்கும் சரியா தேவைப்படும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கேல்குலேட் த ஏரியா ஆஃப் அ செக்டர் ஹூஸ் டயமீட்டர் ஓகே நிறையா கொஸ்டின் கரெக்டாக இருக்கா ஓகே மட்டுந்தானே சரி நான் சொல்கிறேன் கால்குலேட் த ஏரியா ஆஃப் அ செக்டார் ஹூஸ் டயமீட்டர் அண்ட் ஆர்க்கு சரியா ஆர்க் லென்த் கொடுத்துருக்காங்க வேலிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்க் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தாறு கொடுத்துருக்காங்க சரி ஆர்க் லென்த் வந்து இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க ரேடியஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை டயமீட்ரு சரியா ஸோ டயமீட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க முப்பதும் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ ரேட் சென்ட் பண்ணிக்கலாம் அதில் பாதி உங்களுக்கு ஃபிஃப்டீன் எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏரியா கேட்டிருக்காங்க ஸோ ஏரியா ஆஃப் செட்டாஸ் ஈக்கல் காமன் என்னது எல் இன்ட்டு ஆர் பை டூன் இருக்கும் சப்ஸ்டி பண்ணிக்கோங்க இருபத்தாறு இன்ட்டு பதினஞ்சு பை டூ போடுங்க ஸோ கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கான இருக்கும் சரியா ரைட்டா ஸோ இருபத்தாறு இன்ட்டு பதினஞ்சு பை டூ டூ போடுவீங்க இருபத்தாறில் பாதி பதிமூணு பதிமூணு இன்ட்டு பதினஞ்சு ஈக்குவல் டு ஒன் நைன்டி ஃபைவ் சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள் நைன்டி தேர்ட் த்ரீ கொஸ்டின் த காஸ்ட் ஆஃப் காஸ்ட் பைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் விஸ்ட் வாட்ச் ஈக்கல் டு செல்லிங் பைஸ் ஆஃப் ட்வெண்ட்டி வாட்சஸ் ஃபைன் இந்த லாஸ் ஆர் கெயின் பர்சன் கேட்குறாங்க ஸோ காஸ்ட்டு பிரைஸ் கொடுக்கல காஸ்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் செல்லிங் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க காஸ்ட் குவான்டிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செல்லிங் குவான்டிட்டி டுவெண்ட்டி எப்பவுமே காஸ்ட் குவான்டி வச்சு சமைச்சிக்கூடாது மாற்றிக்கணும் ஸோ செல்லிங் ப்ரைஸு இங்கே போட்டுக்கலாம் காஸ்ட் ப்ரைஸை போட்டுக்கலாம் சரி ஏன் மாற்றி போகிறோம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்தாச்சு அதை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா இது செல்லிங் பைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் காஸ்ட் ப்ரைஸ் டுவெண்ட்டி லாபம் நஷ்டமாக ஒரு பொருளை டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் சேல்ஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக என்ன தான் ப்ராஃபிட் தான் ஸோ ஆசர் கண்டிப்பாக இந்த ரெண்டுலாம் ஆன்ஸ் வரப்போது எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ ப்ராஃபிட் ஃபார்ம்லாம் என்னது ப்ராஃபிட் பை சி ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஸோ டிஃபரென்ஸு ஃபை தான் ஸோ ஃபை பை சிபி வேல்யூ வேணால் டுவெண்ட்டி ஸோ டொவெண்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கலாமா ஸோ ஃபைன் போடுவீங்க ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ கெயின் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாரி கம்ப்ளீட்டா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் இஃப் எம்இஸ்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இயந்த ர ரேஷியோ சரியா ஃபைன் த ரேஷியோ கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா சரி இது ரொம்ப சிம்பிள் தான் எம்முக்கு த்ரீ எடுத்துக்கணும் என்னுக்கு டூ எடுத்துக்கணும் ஸோ ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ டூ டென்னு அதே மாதிரி டிவைட் பை டுவெல் மைனஸ் டென்னு டுவெல் ப்ளஸ் டென் டுவெண்ட்டி டூ டிவைட் பை டுவெல் மைனஸ் டென் எனது டூ கட் பண்ணால் லெவன் பை ஒன்றுன்னு வரும் ஸோ லெவன் இஸ் டூ ஒன் தான் உங்களுக்கான ஆன்சர் கூட்டி போனால் ஒரு பத்து செகண்ட் ஆகுமா அதான் சால்வ் பண்ணுறதுக்கு அதான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் தயவு செஞ்சு ப்ரீவியாக கொஸ்டின் போய் சால்வ் பண்ணுங்கள் உங்களை பார்க்க முடியலையே நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நைன்டி ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ என்ன கொடுத்துருந்தான் பாருங்கள் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எச் ப்ளஸ் ஒன்னும் எச் இப்போ ஒரு சிக்ஸ் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க இஃப் ஒன் ஈஃபோனாவது பார்லமே வந்து எச் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இன்னொன்று கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க சரி ஃபார்ம்லாம் தெரியும் எல்ச்சம் ஹைசிஎஃபில் எல்சிஎம் இன்டு ஹைச்எஃப் ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லாம் எல்சிஎம் இன்டு ஹைச்எஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் அதர் டூ நம்பர்ஸ் இது என்ன ஃபார்முலா சரியா இது சால்வ் பண்ணலாமா எல்சிஎம் ஹைசிஎம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி எழுதிக்கோங்க ஹெச் ப்ளஸ் ஒன்று இன் டூ ஹெச் க்யூப் மைனஸ் ஒன் சரியா ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி அதில் ஒன்று தெரியும் உங்களுக்கு ஹெச் க்யூ ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும் இன் டூ பி ஸோ பிஸ் ஈக்குவல்னு சொல்லாமல் என்ன ஆகிரும் இது அப்படி கீழே வந்துடுமா இந்த ஹெச் கியூப் மைனஸ் சரி ப்ளஸ் ஒன் தானே ஹெச் கியூ ப்ளஸ் ஒன் கீழே வந்துடும் அப்படி தானே ஸோ கீழே போட்டுக்கலாமா எச் க்யூப் ப்ளஸ் ஒன்றும் போட்டுக்கலாமா கண்டிப்பாக போட்டுக்கலாம் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எச் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குல்ல அதை வந்து நான் பிரித்து எழுத போகிறேன் ரைட்டாக எப்படி பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா எச் பவர் சிக்ஸ் இருக்கிறத எச் கியூப் த ஹோல் ஸ்கொயரும் போட போகிறேன் புரியுதா எச் பவர் சிக்ஸ் இருக்கிறத எச் க்யூப் த ஹோல் ஸ்கொயரும் போட போகிறேன் ஒன்றுன்னு இருக்கத ஒன் ஸ்கொயரும் போட போகிறேன் அப்போ என்ன ஃபார்முலாம் கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் ஈக்வல் டூ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும் அப்படியே எழுத போகிறேன் ஸோ எச் க்யூப் ப்ளஸ் ஒன் இன்டூ எச் க்யூப் மைனஸ் ஒன் ஆல்ரெடி ஒரு எச் ப்ளஸ் ஒன் இருக்குது எச் ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாம் டிவைடட் பை எச் க்யூப் ப்ளஸ் ஒன் ரைட்டா இப்போ இந்த எச் கியூ ப்ளஸ் ஒன்றும் இந்த எச் கியூ ப்ளஸ் ஒன்றும் கட் ஆகிரும் ஸோ பாக்கி இருக்கிறது என்ன தான் இருக்குது உங்களுக்கு எச் க்யூப் மைனஸ் ஒன்றும் எச் ப்ளஸ் ஒன்றும் பாக்கி இருக்கும் அதான் உங்களுக்கான ஆன்சர் சரியாக எழுதும்போது கஷ்டகசன இருக்கும் ஸோ மைண்டில் கேட்டுக்கோங்க நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் ஜஸ்ட் நான் கையால் எழுதிட்டுருக்கேன் எனக்கு வேறு சோர்ஸ் எதுவுமே இல்லை சரியாக அதனால் கையால் எழுதிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புரியலைன்னு கேளுங்கள் சரியா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்ம்லாம் தெரியணும் எல்என் எல்சிஎம் டூ ஹெச்எம் உள்ள ஏ ப்ளஸ் இன் ஏ பின்னு தெரியணும் அப்புறம் சப்ஸ்டீ பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ஃபார்மலா தான் எச் ஃபோர் சிக்ஸ் நான் மாற்ற போகிறேன் எப்படி மாற்றினேன் அப்படின்னா எச் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு போடுறேன் அப்போ என்ன ஃபார்மில் கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் கிடைக்கும் அதுக்கு ஃபார்ம் என்ன ஏ ப்ளஸ் பி அன்ட் ஏ மைனஸ் பி சப்ஸிட் பண்ணுறீங்க கட் பண்ணுறீங்க ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கீங்க அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இன் வாட் ப்ரப்போஷன் மஸ்டர் கிராஸர் மிக்ஸ் வீட் அட் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பெர் கேஜி அண்ட் டூ பாயிண்ட் எயிட் எயிட் பெர் கேஜி சோஸ் டு மேக் அ மிக்சர் ஆஃப் ஒர்த் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பெர் கேஜி ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக் எடுத்துருப்போம் அது ரொம்ப ரொம்ப டீப்பாக தெளிவாக எடுத்துருப்பேன் ஜஸ்ட்டு ஈஸியாக போட போகிறீங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தனை டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ எது மிக்ஸ் பண்ணி வருதோ அது சென்டரில் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு தனித்தனியாக கொடுத்துருவாங்களா அதை அப்படி போட்டுக்கலாம் சரியா ஸோ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோரையும் டூ பாயிண்ட் இவ்வளோ எயிட் எயிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இவ்வளோ ரேட்டு வருது கரெக்டாக இப்போ என்ன என்னென்னு கேட்குறாங்க ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க சரியா ஸோ எடுத்துக்கலாமா ஸோ என்ன பண்ணுங்கள் டூ பாயிண்ட் எயிட் எயிட்டையும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூயும் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கிடைக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரையும் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் பாயிண்ட் ஃபோர் எயிட் கிடைக்கும் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு ஸோ முப்பத்தி ஆறு எடுத்துக்கலாம் நாற்பத்தி எடுத்துக்கலாம் ஏன் எடுக்கிறேன் பாயிண்ட் கம்பெனி டூ டிஜிட் இருக்கு ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா முப்பத்தாறுன்னு வரும் உங்கள் நாற்பத்தெட்டு வரும் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் எயிட் சார் ஃபார்ட்டி எயிட் ஸோ திரும்பி கட் பண்ணி டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபோர் சார் எயிட் ஸோ த்ரீ ஈஸ் டூ ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர் முடிஞ்சா ஸோ புரியுதா ஸோ மிக்ஸ் அலிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது தெரில அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் உங்களுக்கு மிஸ் அலிகேஷன் பார்த்து எடுத்து போட்டிருப்பேன் அது பார்த்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ நைன்டி செவன்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பேரி கொஸ்டினாக இருக்குது நைன்டி எயித்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே கொஷ்டின் ஃபைன் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டென் நேச்சுரல் மெல்ஸ் கொடுக்குறாங்க ஸோ மீனுக்கு வேறு மேலே ஆவரேஜாக கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்து நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஃபார்மிலாக இருக்குது என்ன ஃபார்ம்லா என் ப்ளஸ் ஒன் பை டூ எண்ணுக்கு வேல்யூ வேணால் பத்து ஸோ பத்து ப்ளஸ் ஒன் பை டூ போட போகிறீங்க டென் ப்ளஸ் ஒன் லெவனு ஸோ லெவன் பை டூ சரியா ஸோ எல்லா லெவன் பை டூ இருக்குது ஸோ ஹோல் பண்ணி வச்சிக்கலாம் அடுத்த கேட்குறது வேரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ வேரியன்ஸ்க்கான ஃபார்ம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பண்ணிக்கோங்க என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டுவெல் இதான் வந்து வேரியன்ஸுக்கு ஃபார்ம்லாம் நமக்கு எண் தெரியும் பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ என் ஸ்கொயர் வழி போட்டுக்கலாம் டென் ஸ்கொயர் ஸோ டென் ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் நைன்ட்டி நைன் கீழே ஒரு டுவெல் இருக்குது ஸோ நைன் நைன் பை டுவெல் ஸோ ஒரே ஒரு சாய்ஸாக இருக்குது அதான் உங்களுக்கான இருக்கும் ஸோ தான் உங்களுக்கான ஆன்சர் லெவன் பை டூவும் நைன்டி நைன் பை டுவெல்லும் ஆன்சர் ஃபார்ம்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நைன் நைன்த் கொஷின் இஃப் எச்ஸ் ஈக்குவல் டு ரூல் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எச் மைனஸ் டூ பை எச் உங்களுக்கு கேட்குறாங்க கொஸ்டினை பார்த்த ஐயோ கஷ்டண்டா போச்சுடா அப்படின்னு வந்துட்டு மண்டே முட்டக்கூடாது ரொம்ப சிம்பிள் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டி பண்ண போகிறீங்க சால்வ் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த எச்ஸுங்க இடத்துல இந்த எச்ஸை போட்டுக்கலாம் ஸோ டூ பை எச்ங்க இடத்துல நம்ம வேறுமே பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ டூ போடுங்க டிவைட பை எச்க்கு வேல்யூ வேணால் ரூத்தி ப்ளஸ் ஒன் தான் நான் அதை போட்டுக்கலாம் ரூத்தி ப்ளஸ் ஒன் போட்டுக்கலாம் இதை நான் காஞ்சுகள் எடுக்க போகிறேன் ஸோ காஞ்சுகிழி எடுத்தேன்னா இது மேலே போகும் ஸோ போகும்போது மைனஸில் போகும் ஸோ ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ரூட் த்ரீ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு த்ரீனு வரும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரியா அப்புறம் ஒன் ஸ்கொயர் என்னது ஒன்று தான் ஸோ மைனஸ் ஒன் சரியா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி போட்டாச்சு மேலே என்ன இருக்குது ஸோ டூ இன்ட்டு ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று இருக்குது கீழே த்ரீ மைனஸ் ஒன் என்னது டூ தானே கீழே த்ரீ மைனஸ் ஒன் டூ இங்கே ஒரு டூ இருக்குது கட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன தான் வரும் உங்களுக்கு ரூட் த்ரீ மைனஸ் ஒன்று வரும் கரெக்டாக புரிஞ்சோம் உங்களுக்கு காஞ்சிபுரம் எடுக்கிறோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் ஃபார்ம்லாம் இருக்குது நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கோயர் ஃபார்ம் சப்ஸீட் பண்ணுவீங்க ஸோ த்ரீ மைனஸ் ஒன்று வரும் த்ரீ மைனஸ் ஒன்று சீக்கிரம் டூ மேலே டூ இருக்குது ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம் ஸோ பாக்கி இருக்கிறது ரூட் த்ரீ மைனஸ் ஒன் இங்கே ஒரு எச் இருக்குது அதையும் போட்டுக்கலாம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் இந்த வேல்யூ போட்டுக்கலாமா இது என்ன பண்ணுறேன் மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன் அப்போ என்ன வரும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று இது வந்து ப்ளஸ்ஸு சரியா ஸோ ரூட் த்ரீயும் மைனஸ் ஊற்றியும் கட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வரும் ஆல்ரெடி மேலே உங்களுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ டூ ஸ்கொயர் என்னது உங்களுக்கு வந்து ஆன்சர் ஃபோரும் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு காஞ்சிபுடு எடுக்கிறீங்க ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறீங்க த்ரீ சப்ஸ்டி பண்ணுறீங்க ஸ்கொயர் பண்ணுறீங்க ஆன்சர் கடத்து விடும் சரியா சிம்பிள் கொஸ்டின் தான் ஸோ ஹண்ட்ரத் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டினை பார்த்து உடன் ஐயோ டஃப்னு நினச்சக்கூடாது ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ இங்கேயும் சின்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் எச் ஃபோர் ஃபோர்னு இருக்குது எச் ஃபோர் ஃபோர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எச் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போட போகிறேன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் போட்ட போகிறேன் ஏன் அப்படின்னா ஏ ஃபோர் எம் பவர் எண் சொல்லும்போது ஏ போர் எம்என் ஸோ எச் ஃபோர் ஃபோர் கிடச்சிரும் அதனால் இப்போ பண்ணுறேன் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஸோ போட்டுக்கலாம் என்ன போட்டுக்கலாம் எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ராக்கெட் குள்ளே ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஏ பிளஸ் பி இன்ட்டு எம்ஐனஸ்பி டிவைட் பை கீழ்னது எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதையும் இதையும் கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாக்கி இருக்குது எட் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஒன்றுன்றது இங்கே ஈக்குவல் டு எயிட்ருக்கு அதை சால்வ் பண்ண போகிறீங்க ஸோ போட்டுக்கலாம் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எயிட் போடுவீங்க ஸோ ஹெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் அந்தபோகம் கொண்டு போகிறேன் அப்படி என்ன நைன் சொல்லி போகும் கரெக்டாக ஸோ ஹெட் ஸ்கொயர் ஈக்குவல் நைன் அப்படின்னா எச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ சரியா ஸோ இந்த இடத்த மாட்டுவீங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயா அல்லது வெறும் த்ரீயா அல்லது வெறும் மைனஸ் ஒன் யோசிப்பீங்க ஸோ ஸ்கொயர் கொடுத்துக்கானா கண்டிப்பாக ரெண்டு வேல்யூ வரும் அது ப்ளஸ் த்ரீயாக இருக்கலாம் அல்லது மைனஸ் த்ரீயாக இருக்கலாம் அதான் உங்களுக்கான ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ சரியா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேப்பர் இதை நிறைய பேர் தெரியாமல் மண்டே முட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இதனுடைய ஜிஎஸ் பார்க்கலாம் தேங்க்யூ